சரி நடப்பு நிகழ்வுகள் ஜூலை பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்ட அந்த அஞ்சு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை பார்த்துருவோம் சமீபத்தில் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஐஎன்எஸ் சக்ரா டூ ரஷ்யாவுடன் ஒப்படைக்கப்பட்டது இந்த கப்பலுக்கு ரஷ்யா வைத்த பெயர் என்ன ஆன்சர் அகுலா டூ தமிழக மாநில வளர்ச்சி குழுவின் துணைத் தலைவர் யார் ஆன்சர் ஜே ஜெயரஞ்சன் உலக வங்கியின் கல்வி ஆலோசகராக நியமிக்கப்பட்ட இந்தியர் யார் ஆன்சர் ரஞ்சித் சிங் டிசாலி சமீபத்தில் கவிக்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் அறிவிமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது சர்வதேச புக்கர் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் டேவிட் டியோ ஸோ என்னக்கான கரண்ட் அபர்ஷனுங்கிறத பார்த்தலாம் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நோவக் ஜோக்கோவிச் சாம்பியன் ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா செர்பியா நாட்டை சேர்ந்தவர் யாருக்கு எதிராக அதை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த மேட்டியோ பெரட்டினிக்கு எதிராக இவர் வந்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்காரு ஸோ விம்பிள்டனில் இது இவரோட ஆறாவது பட்டம் அதாவது ஜோக்கோவிச்சோட ஆறாவது பட்டம் விம்பிள்டனில் எத்தனை கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா இருபது இருபது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை ஜெயிச்சிருக்காரு ஸோ இந்த விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியோட போட்டியோட அவர் இருபதாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஓப்பனரை அதாவது ஓப்பன் டென்னிஸ்ன்னு சொல்லுவாங்களே ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் அமெரிக்கா ஓப்பன் டென்னிஸ் அந்த மாதிரி ஓப்பன் இருபது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற மூன்றாவது வீரர் அப்படிங்கிற பெருமை அவர் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதிகபட்சம் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற வீராங்கனை அதை மொட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது செரீனா வில்லியம்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த செரினா வில்லியம்ஸ் இருபத்தி மூன்று கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி ரோஜர் ஃபெடரர் அதுக்கப்புறம் ரஃபேல் நடால் இப்போது வந்து ஜோக்கோவிச் ஸோ அதாவது கலப்பு ஆண்கள் பெண்கள் இருப்பாளரையும் சேர்த்து பார்க்கும்போது செரினா வில்லியம்ஸ் ஹோஸ்டில் இருப்பாங்க ஆண்கள் மட்டும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோஜர் ஃபெடரர் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தார் ரோஜர் ஃபெடரர் இருப்பார் அதுக்கப்புறம் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ரஃபேல் நடால் இருக்காரு அதுக்கப்புறம் இருபது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை ஜெயித்தவர் நோவக் ஜோக்கோவே செர்பியா நாட்டுச்சு செர்பியா நாட்டு வீரர் ஸோ ரோஜர் ஃபெடரர் எப்பொழுது இந்த சாதனையை எட்டினார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எட்டினார் ரஃபேல் நடால் எப்பொழுது இந்த சாதனையை எட்டினார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க நாடுகளும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் எந்த நாட்டை கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க விம்பிள்டன் டென்னிஸ் தோட இரண்டாயிரத்தி மற்ற முக்கியமான குறிப்புகள் என்னங்கிறத பார்க்கலாம் கலப்பு இரட்டையர் பிரிவுல நீல்ஸ் குப்கி டெசேரே கிராஸ்க்கு ஜோடி வந்து சாம்பியன் பட்ட ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் டெசேரே கிராவ்சிக்வங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க ஆடவர் இரட்டையர் பிரிவுல நிக்கோலா மெக்டிச் மேட்பாவிச் அப்படிங்கிற ஜோடி வந்து ஜாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க இவங்க எந்த நாட்டு ஜோடி அப்படின்னா குரோஷியா சேர்ந்த ஜோடி ஆடவர் இரட்டையரில் நிக்கோலா மெக்டிச் மேட்பாவிஸ் ஜோடி அதாவது குரோஷியா நாட்டை சேர்ந்தவங்க ஜாமீன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க ஜூனியர் ஆடவர் பிரிவில் இந்திய வம்சாவளி இருக்க சமீர் பானர்ஜி வந்து ஜாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காரு ஸோ இந்திய வம்சாவளி அதனால் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அவர் பேர் சமீர் பானர்ஜி மகளிர் இரட்டையர் பிரிவில் யார் வந்து ஜாமியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா எலிஸ் மர்டன்ஸ் சிஏக்கா வெய் அதாவது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஜோடி இவங்க எலிஸ் மர்டன்ஸ் சியேகா ஸோ இந்த ஜோடி ஜாமீன் படித்து வச்சிருக்காங்க மகளிர் இரட்டையரில் மத்திய பொதுப்பணித்துறையின் நூற்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழா என்றைக்கு வந்து கடைபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ஸோ இதை எப்பொழுது வந்து மத்திய பொதுப்பணித்துறையை தோற்றுவிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு ஜூலை பன்னிரெண்டாம் நாள் தோற்றுவிக்கப்பட்டதான் இந்த மத்திய பொதுப்பணித்துறை ஸோ எத்தனையாவது ஆண்டு விழாவை கொண்டாடுனதுன்னு கூட கேட்கலாம் எண்ணிக்கை கேட்கலாம் நோட் பண்ணுங்கள் நூற்றி அறுபத்தி ஏழு லோயர் அருண் இந்த நீர்மின் த உற்பத்தி திட்டம் வந்து எங்கே தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா நேபாளத்தில் உள்ள சங்குவசபா போஜ்பூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் சே சேர்ந்த இடங்களில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இந்தியா சார்பில் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இருவருக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கு ஸோ எத்தனை கோடி ரூபாய் செலவுன்னு நோட் பண்ணிக்கோங்க ஒன்பதாயிரத்தி அறநூற்று தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க எத்தனை மெகாவாட் நோட் பண்ணிக்கோங்க அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது மெகாவாட் அந்த திட்டத்தோட பேர் லோயர் யூரோ கோப்பை கால்பந்து போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று யார் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இத்தாலி ஜெயிச்சிருக்காங்க இதோடு அவங்க இரண்டு முறை யூரோ கோப்பையை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இத்தாலி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கைப்பற்றியது ஸோ இதுக்கு முன்னாடி எப்பொழுது வந்து இவங்க வந்து கைப்பற்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க இப்போது யாருக்கு எதிராக இவங்க வந்து இந்த சாம்பியன் பட்டத்தை ஜெயித்தாங்க அப்படின்னா இங்கிலாந்து ஸோ அந்த ரன்னர் அப் டீமையும் கூட கேட்கலாம் எதிர் இங்கிலாந்து கோல்டன் போட் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து கோல்கள் எடுத்துள்ளார் தங்கப்பந்து விருது கோல்டன் பால் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோனாருமா இத்தாலியோட கோல் கீப்பர் அதாவது சிறந்த வீரருக்கான தங்கப்பந்து விருது பெறுகிற முதல் கோல் கீப்பர் யூரோ கோப்பை கால்பந்து போட்டி வரலாற்றில் தங்க பால் அதாவது கோல்டன் பால் வாங்குகிற முதல் கோல் கீப்பர் இவர் தான் ஸோ கோல் கீப்பருக்கு இது வரைக்கும் யாருமே கொடுத்தா அதனால் அதையும் நோட் பண்ணுங்க டோனாருமா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலி கடைசியாக இத்தாலி எப்பொழுது கோப்பையை ஜெயித்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து முப்பத்தி நாலு ஆட்டங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்து வருகிறது இத்தாலி ஸோ வரைக்கும் எந்த மேட்சிலையுமே தோக்கலை உடால வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க அதே நேரம் வரிசை கண்டினியூஸாக லாஸே இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆட்டங்களை இத்தாலி ஜெயிச்சிருக்கு நபார்டு வங்கியின் நாற்பதாவது நிறுவன தினம் என்றைக்கு கடைபிடிக்கப்பட்டது அப்புடின்னா ஜூலை பன்னிரெண்டாம் நாள் கடைபிடிக்கப்பட்டது இந்த நபார்டு வங்கியோட தமிழாக்க என்னென்னு பார்த்திங்கன்னா வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி ஸோ எக்ஸ்பான்ஷன் நான் கொடுத்துருக்கேன் நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க இதோட தலைமையிடம் நபார்டு வங்கியோட தலைமையிடம் எங்கே இருக்கப்போனா மும்பையில் இருக்குது ஸோ மகாராஷ்டிராவில் மும்பையில் இதோட தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சிந்தாலா கோவிந்தராஜுலு தான் இந்த நபார்டு வங்கியோட சேர்மனாக இருக்கார் சிந்தாலா கோவிந்தராஜுலு ஐசிசி ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனை விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூசிலாந்து சேர்ந்த வீரர் டீவன் கான்வேக்கும் இங்கிலாந்து வீராங்கனையான சோஃபி எக்ஸ்லன் ஸ்டோனுக்கும் கொடுத்துருக்காங்க ஐசிசி ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனை விருது பட்டியலில் இடம்பெற்ற நியூசிலாந்து வீரர் டீவன் கான்வேயும் இங்கிலாந்து வீராங்கனை சோஃபி எக்ஸ்ல ஸ்டோனும் தேர்வு பண்ணியிருக்காங்க இந்தியாவின் முதல் பாரா பேட்மிண்டன் வீராங்கனை அவங்க பேர் நோட்படுங்க பாலகோலி இந்தியாவின் முதல் பாரா பேட்மிண்டன் வீராங்கனை ஒலிம்பிக்கில் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் ஆகிய மூன்று பிரிவுகளிலுமே இந்தியாவின் முதல் பாரா பேட்மிண்டன் வீராங்கனை விளாசிய முதல் வீரர் மற்றும் சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளில் பதினான்காயிரம் ரன்களை எட்டிய முதல் வீரர்கள் சாதனை மேற்கு மேற்கிந்திய தீவுகள் அணியை சேர்ந்த கிரிஸ்கை மொத்தம் எவ்வளோ ரன் பார்த்துக்கோங்க எத்தனை பார்த்துக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான் ஏன்னா ஒட்டுமொத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆட்டங்களையும் சேர்த்து ஆயிரம் சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு இவரை பற்றி கூடுதல் தகவல் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நானூற்றி முப்பத்து போட்டி நானூற்றி முப்பத்தி ஓரு போட்டிகளில் இச்சாதனையை வந்து இவர் வந்து எட்டியிருக்கிறார் ஸோ இதுவரைக்கும் வரைக்கும் டுவெண்ட்டி போட்டிகளில் அவர் ஆடிய ஒட்டுமொத்த ஆட்டங்கள் அதாவது கிளப்பு ஐபிஎல் மற்ற நாடுகளோட லோக்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொடர் எல்லாத்தையும் சேர்த்து நானூற்று முப்பத்தி ஒரு போட்டிகள் விளையாடிருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அதில் இத்தனை இந்த சாதனையை வந்து இவர் படைச்சிருக்காரு ஜூலை பதிமூன்று பிரிக்ஸ் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் கூட்டம் நடந்திருக்கு ஜூலை பதிமூன்றாம் நாள் பிரிக்ஸ் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் கூட்டம் நடந்திருக்கு யார் வந்து தலைமை வைத்தாங்க அப்படின்னா மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வந்து தலைமை வைச்சார் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை வைத்துள்ளார் நாட்டின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பூங்கா எங்கு அமைய உள்ளது அப்படின்னா குஜராத்தில் கட்ச் பகுதியில் உள்ள ரான் அப்படிங்கிற இடத்துல வந்து அமையுது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழு எழுநூற்றி ஐம்பது மெகாவாட் உற்பத்தி திறன் உள்ள ஒரு மின்சக்தி பூங்காவாக இது வந்து அமையும் நாட்டின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பூங்கா குஜராத்தின் கட்ச் பகுதியில் உள்ள ரான் அப்படிங்கிற இடத்துல அமையுது ஸோ அது நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மெகாவாட் உற்பத்தி திறன் உள்ள ஒரு மின்சக்தி பூங்கா இதை யார் வந்து நிறுவிறாங்க அப்படின்னா தேசிய அனல் மின் க நிறுவனம் வந்து கழகம் வந்து அமைக்கிறாங்க ஸோ என்டிபிசி அப்படின்னு சொல்கிற தேசிய அனல் மின் நிறுவனம் வந்து இந்த மின்சக்தி பூங்காவை அமைக்கிறாங்க காமன்வெல்த் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் விருது சையத் ஓஸ்மான் அசார் மக்சூகி அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ ஒரு இவர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹங்கர் ஹேஸ் நோ ரிலீஜியன் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கி மக்களுக்கு உணவு அளிப்பதை சேவையாக செய்து வருகிறார் ஸோ அதனால் இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஹைதராபாத்தை சேர்ந்தவர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஹங்கர் நோ ஹங்கர் ஆஸ் நோ ரிலீஜியன் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கி தினமும் ஆயிரக்கணக்கானோருக்கு உணவு வழங்கி வருகிறார் ஸோ அவருக்காக இந்த விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது நான்காவது கேலோ இந்தியா விளையாட்டு தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த வருடம் நவம்பர் மாதம் நடக்க இருந்த இந்த கேலோ இந்தியா விளையாட்டு தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு ஒத்தி வச்சுருக்காங்க அதோடய டேட் நோட் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரியில் நடக்க இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் நடைபெற உள்ளது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இடே ஃபைவ் என்னங்கிறத பார்த்துலாம் ஆன்சரை நீங்கள் பாக்ஸில் பண்ணிடுங்க உலக உணவு பாதுகாப்பு நாள் கடைபிடிக்கப்படும் உலக உணவு பாதுகாப்பு நாள் கடைபிடிக்கப்படும் உலக சுகாதார மன்றத்தின் தற்போதைய தலைவர் யார் ஆக்சிவன் காடுகள் திட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் எது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்தியாவின் முதல் மாவட்டம் எது உலக பெருங்கடல் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஸோ இந்த அஞ்சு கொஸ்ட்ங்க நான் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பிளாக்ஸில் பண்ணிவிடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி இது வரைக்கும் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணதாங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்